டிபிஎஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழி ஆதி கிருஷ்ணா. இலங்கை கியூபா வம்சாவளியை சேர்ந்தவரும் தீவிர இடதுசாரி சோசியலிச பயனாளியா அறியப்பட்டவருமான நெவில் ராய் சிங்கம், இந்த ஒரு வார்த்தை தான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. யார் இவர்? அமெரிக்க கோடீஸ்வரர்கள் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்களோட செயல்பாடுகளை வெளிப்படுத்துறது, சீனா தன்னோட அரசியல் போற எப்படி வெற்றிகரமா நடத்துதுங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சமீபத்தில் நியூயார்க் டைம் தன்னோட விசாரணையில இந்த சிங்கம்னு சொல்லப்படுறவர் பெருமளவு ஒரு நிதியளிக்கப்பட்ட செல்வாக்கு மிக்க பிரச்சாரத்தோட ஒரு கருவி. புரியலல்ல, சீனாவுக்கு சாதகமா, சீனாவை பாதுகாக்கிற விதமா, அதோட பிரச்சாரத்தை தூண்டுற விதமா இருந்திருக்காரு. மாசசூசட்ல இருக்கிற ஒரு சிந்தனையாளர் குழுவிலேருந்து மன்ஹாட்டன்ல இருக்கிற ஒரு நிகழ்வு வர, தென்னாப்பிரிக்காவோட அரசியல் கட்சியிலிருந்து இந்தியா மற்றும் பிரேசில்ல இருக்கிற செய்தி நிறுவனங்கள் வர, சீனா கூட முற்போக்காக வாதிடுற மிஸ்டர் சிங்கத்துடன் தொடர்புடைய குழுக்களுக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை டைம்ஸ் கண்காணிக்க ஆரம்பிச்சது. இந்தியாவில் நியூ டெல்லியை தளமாக கொண்ட நியூ கிளிக் செய்தி இணையதளத்தை பத்தி என்ஒய்டி அறிக்கை சொல்லுது. இது சிங்கத்தோட நெட்வொர்க்கால நிதியளிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஒரு செய்தியான வீடியோ, அதாவது சீனாவின் வரலாறு தொழிலாளர் வர்க்கங்களுக்கு உத்வேகம் அளிக்குது அப்படிங்கிற தலைப்புல வெளியாச்சான். தற்செயலா நியூஸ் கிளிக் அமலாக்க இயக்குனர் போன்ற இந்திய நிறுவனங்களால விசாரணைக்கு இது உட்படுத்தப்படுது. சிங்கம் கிட்டவிருந்து கிட்டத்தட்ட 2018 மற்றும் 2021 இடையில மீடியா போடல் பெற்றது 38 கோடி. என்ஒய்டி அறிக்கையானது ஜி ஜின்பிங்கோட ஆட்சியின் கீழே சீனா அரசு ஊடக நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி இருக்குன்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு விற்பனை நிலையங்களையும் இணைந்தது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல செல்வாக்கு செலுத்துபவர்களையும் வளர்த்துட்டு வருதுன்னு சொல்லுது. வெளிப்படையா சொல்லணும்னா திரு சிங்கமோட குழுக்கள் யூடியூப் வீடியோக்களை உருவாக்கி மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றிருக்கு. அவங்க காங்கிரஸோட உதவியாளர்களை சந்திப்பதன் மூலமா, ஆப்பிரிக்க அரசியல்வாதிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதன் மூலமாகவும், தென்னாப்பிரிக்க தேர்தல்களில் வேட்பாளர்களை நிறுத்துறதன் மூலமாகவும், லண்டன்ல வன்முறையை வெடிக்க வச்ச மாதிரி போராட்டங்களை ஏற்பாடு பண்றதன் மூலமும் நிஜ உலக அரசியல செல்வாக்கு செலுத்த முற்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2020 M16 முன்னாள் பிரிட்டிஷ் உளவாளி கிறிஸ்டோபர் ஸ்டீல் 86 பக்க அறிக்கையை தொகுக்கிறாரு. இது முக்கியமான நாடுகளில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மற்றும் செல்வாக்கு மிக்க சமூகங்களை ஊடுருவி சீனாவோட பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி நோக்கங்களுக்கு சேவை செய்ய சீனாவோட கையாளுதலோட விவரங்களை கொடுத்தது. அவர் அவங்கள பெய்ஜிங்கோட பயனுள்ள முட்டாள்கள் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி அமெரிக்க தேசிய எதிர்ப்புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு மையமானது ஜூலை 2022 அறிக்கையில பெய்ஜிங்க்கு சாதகமான கொள்கைகளை ஆதரிக்கிறதுக்காக அமெரிக்க அரசு மற்றும் உள்ளூர் தலைவர்களை கையாளும் விரிவான சீன நடவடிக்கைகளை வெளிப்படுத்துச்சு. இந்தியாவோட கூட்டு புலனாய்வு குழுவோட முன்னாள் தலைவரும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான எஸ்டி பிரதான் சீனாவோட இத்தகைய தந்திரங்கள் இந்தியாவிலையும் வேலை செஞ்சதா வாதிட்டாரு. இந்த ஒரு வலையில எந்த இந்திய அரசியல் தலைவர்கள் அல்லது எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சிக்கியிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தோட முடிவெடுக்கும் திறனை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆளும் கட்சியில ஆளும் ஆட்சியோட திறன்கள்ல சந்தேகத்தை உருவாக்கவும், நல்ல ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்களை எதிர்க்க தூண்டவும், சீனாவுக்கு எதிராக போராடும் விருப்பத்தை குறைக்கவும் பிளான் பண்ணியிருக்காங்க. உதாரணமா 2020-21 லடாக்ல சீன ஊடுருவல்களுக்கு மோடி அரசாங்கத்தோட பதில் விமர்சனங்கள்ல பிரதான் முப்பரிமாணங்களை மேற்கோள் காட்டுறாரு. முதலாவது, இந்திய ஆயுத படைகளோட மன உறுதியை குலைக்கிற வகையில எல்லையில நமது ராணுவ வீரர்கள் சீனா தொடர்ந்து தாக்கிட்டு வருதுங்கிற செய்தியை தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது, சீனா கிட்ட சிறந்த போர்த்திறன் இருக்குதுன்னு சொல்றாங்க. மூணாவது, தற்போதைய அரசாங்கம் 2000 கிலோமீட்டர் நிலத்தை சீனா கிட்ட ஒப்படைச்சிட்டுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. 60 ஆண்டுகளுக்கும் மேலா 38,000 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்ப சீனா சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சிருக்கு தவிர, பாகிஸ்தானுடனான ஒப்பந்தத்தின் மூலமா 1963 5,180 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பையும் பெற்றிருக்கு. இந்த 2,000 சதுர கிலோமீட்டர் நிலம் எப்படி சேர்ந்ததுன்னு தெளிவா தெரியல. லெப்டினன்ட் ஜெனரல் கலிதா, GOC-IN-C, எந்த நிலமும் சீனா ஆக்கிரமிப்புல இல்ல, அதுவும் புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த எண்ணிக்கை சீனாவால கட்டமைக்கப்பட்ட கதையிலிருந்து வந்ததுன்னே சொல்லலாம். சீனா பிற நாட்டின் மீது எப்படி போர் தொடுக்குதுன்னா, அதாவது போர்னு வெளியே தெரியாது, அரசியல் போர் அப்படின்னு எப்படி பண்ணுதுன்னா மூணு வழிகளில் பண்ணுது. ஒன்று பொது கருத்து.
ரெண்டாவது உளவியல், மூணாவது சட்டப்போர்னு சொல்லலாம். பொது கருத்து போர் அப்படிங்கிற இந்த ஒரு இதில் சீனா என்ன பண்ணுதுன்னா, உள்நாட்டு மற்றும் சர்வதேச பார்வைகளை அதுக்கு தேவையான வகையில் மாற்றியமைக்கணும், அப்போ மீடியாவை கை கொள்ள கொண்டு வரணும். ரெண்டாவதாக சொல்லப்படுற உளவியல் போருங்கிறது இயற்கையிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லணும். பல்வேறு பொருளாதார, அரசியல் மற்றும் பிற சமூக தலைவர்களை சீன நடவடிக்கைகளை எதிர்க்காமல் அவங்களுக்கு ஆதரவளிக்கிற வகையில் மாற்றிக்கிறாங்க. சீன சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அதே மாதிரி நம்ம நாடோ நம்ம கொள்கைகளும் தவறானதுன்னு வெளிநாட்டு பிரஜைகள் வாதிடும் சட்டப்போரை இது நிறைவு செய்யுது. ஓப்பனாக சொல்லணும்னா, சீனாவோட அரசியல் போர் வியூகம் என்னன்னா, போராடாமல் போட்டியிடுதல். அமெரிக்காவும் இந்தியா உட்பட அதோட பங்காளிகளும் சீன அரசியல் போரை அடையாளம் கண்டு எதிர்கொள்றதுல தாமதம் இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் அதிநவீன சீன உளவு நடவடிக்கைகள், தாக்குதல், சைபர் செயல்பாடுகள், சமூக ஊடகத்தலங்களில் தவறான தகவல், பொருளாதார வற்புறுத்தல் மற்றும் நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகளை குறிவைக்கிற செயல்பாடுகளும் அடங்கும். சீன கொள்கையை பற்றிய ஒரு நுண்ணறிவை பெறணும்னா, சீன அரசாங்கத்தோடு தொடர்புடைய நிறுவனங்கள் சென், ஜான் மெக்கெயின், பராக் ஒபாமா ஆகியோரின் 2008 ஜனாதிபதி பிரச்சாரங்களில் எவ்வாறு முறியடிக்கப்பட்டதுங்கிறத பார்த்தாலே தெரியும். எஃப்ஐ மற்றும் நீதித்துறை கடந்த ஆண்டு உளவு பார்த்தல், சைபர் செயல்பாடுகள் மற்றும் சட்டவிரோத செல்வாக்கு பிரச்சாரங்களுக்காக ஏராளமான நபர்களை எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அல்லது குற்றம் சாட்டியிருக்குங்கிறத கவனிச்சு பார்த்தாலும் நமக்கு தெளிவாகவே புரியும். ஆபரேஷன் ஃபாக்ஸ் ஹண்ட்னு சொல்லப்படுற சட்டத்துக்கு புறம்பான திருப்பி அனுப்புற முயற்சியோட ஒரு பகுதியா, அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் வசிப்பவங்களை கண்காணிக்கவும் துன்புறுத்தவும் வற்புறுத்தவும் ஒரு விரிவான பிரச்சாரத்துல சீனா ஈடுபட்டிருக்கு. சரி, சீனாவை எப்படிதான் எதிர்த்து போராடுறது? ஒன்று, சீன பாதிப்புகளை கண்டறிஞ்சு சீன சக்தி, செல்வாக்கு மற்றும் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பலவீனப்படுத்தணும். அமெரிக்காவுமே வெளிநாட்டு முகவர் பதிவு சட்டம் FARA மற்றும் அது தொடர்பான முயற்சிகளான லாவிங் டிஸ்க்ளோஷர் சட்டம் மற்றும் கல்வித்துறையோட பிரிவு 117 வெளிப்பாடுகள் போன்றவற்றை சீனா மற்றும் பிற வெளிநாட்டு தாக்கங்களை எதிர்கொள்ள அமெரிக்கா வலுப்படுத்த விரும்புது. அமெரிக்க நட்பு நாடுகளுமே இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி அறிக்கை பரிந்துரைக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஐரோப்பா உட்பட பிற நாடுகளை உள்ளடக்கிய சீன பொருளாதார வற்புறுத்தலை எதிர்க்கிறதுக்கான ஒரு பன்முக தொகுதி நிறுவப்படணும்னு சொல்கிறாங்க. உலக வர்த்தக அமைப்பின் விதிகளுக்கு இணங்காத மற்றும் வர்த்தகத்தோட தொடர்பில்லாத சீன அரசியல் இலக்குகளை அடையிறத நோக்கமாக கொண்ட சீன அச்சுறுத்தல்கள் அல்லது நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் பங்கேற்பாளர்கள் சீனாவை தடை செய்ய தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பங்கேற்பாளர்கள் இழப்புகளுக்கு ஒரு கூட்டு இழப்பீட்டு நிதியை உருவாக்கலாம். அதுவும் இல்லாமல் சீன தடைகளுக்கு பதிலளிக்கிற விதமாக வர்த்தகத்தை திசை மாற்றி ஒரு மாற்று ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சந்தைகளையும் உருவாக்கலான்னு அறிக்கை சொல்லுது. இப்போ சீன அச்சுறுத்தலை சந்திக்கிறதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தா, கூட்டாளர்களுடனான உறவை ஆழப்படுத்துதல் தேவைங்கிறது தான் எல்லாருக்கும் முதலாவது நினைவில் வரணும். கடந்த 2021 ஆண்டு இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நோ கோல்ட் ஓர் குரூப் அப்படிங்கிற அமைப்பு திடீர் போராட்டங்களை நடத்தி வன்முறையில் ஈடுபட்டுச்சு. இங்கிலாந்தில் ஆசிய வம்சாவளியை சேர்ந்த மக்கள் மீது இனவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதா அந்த அமைப்பு குற்றம் சாட்டி போராட்டங்களை நடத்துச்சு. இதே நோ கோல் ஓர் குரூப் அமைப்பினர் ஹாங்காங்கில் இருக்கிற ஜனநாயகத்துக்கு போராடும் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்துச்சு. பருவநிலை மாறுபாட்டை தடுக்கிறது, இனவெறி தாக்குதல்களை தடுக்கிறது, இந்த கொள்கைகளை முன்னிறுத்தி செயல்படுறதா அமைப்போட நிர்வாகிகள் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் நடத்தின புலனாய்வில் இந்த ஒரு அமைப்பு சீனாவோட பினாமி அமைப்புன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள TPHistory சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.